ஹாய் குட்டீஸ், குட் மார்னிங் டு ஆல். இது வந்து இவிஎஸ் வீடியோ, கேஜி டூ இவிஎஸ் வீடியோ. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம், க்வெஷ்சன் பேட்டர்ன் ரிவிஷன் தான் பார்த்தோம். பார்ட் ஒன், இது பார்ட் டூ. நம்ம பாதி ரோமன் லெட்டர்ஸ் தானே பார்த்தோம். ஸோ ரிமைனிங் ரோமன் லெட்டர்ஸையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். க்வெஷ்சன் பேட்டர்னில் பார்ட் டூ வீடியோ தான் இது. ஸோ க்வெஷ்சன் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா, சிக்ஸ்த் ரோமன் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் ப்ரீவியஸ் வீடியோவில். நம்ம செவன்த் ரோமனில் இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சர்க்கிள் த கரெக்ட் ஆப்ஜெக்ட் ரிலேட்டட் டு த சென்ஸ் ஆர்கன். இதில் லெஃப்ட் சைடில் வந்து சென்ஸ் ஆர்கன் நேம்ஸ் கொடுத்துருப்பாங்க, ரைட் சைடில் அதுக்கு ரிலேட்டடான பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அந்த சென்ஸ் ஆர்கனை ரீட் பண்ணணும். இப்போ நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா, NOSE, நோஸ், இந்த மாதிரி ரீட் பண்ணி பாருங்கள். நோஸ் தெரியும்லம்மா, நோஸ் வச்சு நமக்கு என்ன யூஸ் ஆகும், ரைட் சைட் பாருங்கள், புக் இருக்குது, க்ரையான்ஸ் இருக்குது, ஃப்ளார் இருக்குது. ஸோ நோஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ளார் வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்கலாம்ல. ஸோ என்ன பண்ணணும், நீங்கள் ஃப்ளாரை நீங்கள் சர்க்கிள் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்பர் டூ பாருங்கள், TONGUE, டங்க். இப்படி தானே ரீட் பண்ணுவீங்க. ஸோ டங்கோட யூஸ் என்ன, ரைட் சைடு உள்ள பிக்சர்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணணும். டங்குக்கு நேராக என்ன பிக்சர்ஸ் இருக்குது, ஐஸ்கிரீம், லீஃப், தென் ஒரு டூல் இருக்குது, சரியா? ஸோ இதை என்ன பண்ணுறோம், இதை டங்க் வச்சு என்ன யூஸ் ஆகும், நம்ம ஐஸ்கிரீம் லிக் பண்ணி சாப்பிடுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு தானே டங்க் யூஸ் ஆகுது. ஸோ என்ன பண்ணணும், ஐஸ்கிரீமை நீங்கள் சர்க்கிள் பண்ணிக்கிடணும். நம்பர் த்ரீ, EARS, இயர்ஸ். இயர்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அதோடய யூஸ் என்ன, ரைட் சைட் பிக்சர்ஸ் பாருங்கள், சாக்ஸ் இருக்குது, ஃப்ரூட்ஸ் இருக்குது, தென் ஹெட்ஃபோன், சாங்ஸ் எல்லாம் கேட்போம்லையே அந்த ஹெட்ஃபோன். ஸோ இயர்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், சாங்ஸ் கேட்போம், அந்த ஹெட்ஃபோன் தானே இயர்ஸுக்கு யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஹெட்ஃபோனை நீங்கள் சர்க்கிள் பண்ணணும். இது சாங்ஸ் கேட்போம், தென் மூவிஸ் பார்ப்போம், அதுக்கு சவுண்டு கேட்குறதுக்கு இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் நம்பர் ஃபோர், EYES, ஐஸ். ஐஸோட யூஸ் என்ன, ரைட் சைடு உள்ள பிக்சர்ஸ் பாருங்கள், ஐஸுக்கு ரைட் சைடு சாக்லேட், மில்க், லேப்டாப். ஸோ ஐஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், லேப்டாப் பார்ப்போம் இல்லையா. ஸோ என்ன பண்ணணும், லேப்டாப்பை நீங்கள் சர்க்கிள் பண்ணிக்கிடணும். ஸோ சென்ஸ் ஆர்கன்ஸோட யூஸ் வச்சு தான் நம்ம இந்த பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சர்க்கிள் பண்ண போகிறோம், சரியா? நீங்கள் அதை ரிலேட்டடாக நீங்கள் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணி பார்த்து தான் இதை சர்க்கிள் பண்ணணும், ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் எயித் ரோமன் பார்த்தீங்கன்னா, சீ த பிக்சர் அண்ட் ரைட் தயர் நேம்ஸ் யூஸிங் கிவன் க்ளூஸ். உங்களுக்கு கீழே க்ளூஸ் கொடுத்துடுவோம், இந்த அனிமல்ஸோட நேம்ஸ் எல்லாமே நீங்கள் பிக்சரை வச்சு ஐடென்டிஃபை பண்ணி, இது இந்த அனிமலோட நேம், இந்த அனிமல் நேமோட ஸ்பெல்லிங் இங்கே மேலே இருக்கும், நீங்கள் அதை கண்டுபிடிச்சி கீழே ரைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் அனிமல் பாருங்கள், அந்த பிக்சர் பார்த்ததும் தெரியுதா உங்களுக்கு, அது என்ன அனிமல், யா டாக். டாகோட ஸ்பெல்லிங் என்ன, மேலே இருக்குது பாருங்கள், கண்டுபிடிக்கணும் நீங்கள் டாகோட ஸ்பெல்லிங், DOG, டாக் மேலே இருக்கா. ஸோ அதை பார்த்து நீங்கள் கீழே ரைட் பண்ணிக்கிடணும். நெக்ஸ்ட் அனிமல் கவ், COW, கவ், அதுவும் மேலே இருக்குது, அதை ஐடென்டிஃபை பண்ணி கீழே ரைட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் அனிமல் கேட், CAT, கேட், இதோட ஸ்பெல்லிங்கும் மேலே இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் அனிமல் கோட்டு, GOAT, கோட். ஸோ கோட் ஸ்பெல்லிங்கும் மேலே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் ஹார்ஸ், HORSE, ஹார்ஸ், இதோட ஸ்பெல்லிங்கும் மேலே இருக்குது. ஸோ நீங்கள் இதை மெமரி பண்ணணும்னு தேவையில்லை, ரீட் பண்ண நல்லா கற்றுக்கோங்க. ஸோ ரீடிங் தெரிஞ்சாலே போதும், இதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ரைட் பண்ணிடலாம். ஸோ கொடுத்துருக்குற க்ளூஸ் யூஸ் பண்ணி, சரியாம்மா? நெக்ஸ்ட் பி பார்த்தீங்கன்னா, ஹவு டு அனிமல்ஸ் ஹெல்ப் அஸ் சர்க்கிள் த கரெக்ட் பிக்சர். லெஃப்ட் சைடில் அனிமல்ஸ், சம் அனிமல்ஸ் பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அனிமல்ஸ் வந்து நமக்கு எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுது, எந்த வகையிலெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுதோ அந்த பிக்சரை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி சர்க்கிள் பண்ணணும். மேம் ஆல்ரெடி உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கிறேன், இப்போ நீங்கள் சொல்கிறப்ப உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு ஒன் டாக். டாக் நமக்கு என்ன யூஸ், நமக்கு எப்படி யூஸ் ஆகுது, டாக் வந்து நமக்கு என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு பிக்சர் பாருங்கள், மில்க் இருக்குது, நெக்ஸ்ட்டு தீஃபை கேட்ச் பண்ணுது, நெக்ஸ்ட் ஒன் ஜூஸ். ஸோ இதில் எந்த பிக்சர் கரெக்டு, தீஃபை கேட்ச் பண்ணுது இல்லையா, அதுதானே கரெக்ட் ஒன். ஸோ அதை நீங்கள் சர்க்கிள் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் ஷீப்பு, ஷீப் அனிமல் இருக்குது, ஃபஸ்ட்டு பிக்சர் ஸ்வெட்டர், கிராஸ், பர்கர். ஸோ இதில் ஷீப் கிட்டேருந்து நமக்கு ஊல் கிடைக்கும், ஊல் வச்சு தான் நமக்கு ஸ்வெட்டர் இதெல்லாம் நமக்கு கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சரை நீங்கள் சர்க்கிள் பண்ணிக்கிடணும். நெக்ஸ்ட் ஒன் கவ், கவ் நமக்கு எப்படி யூஸ் ஆகுது, ஃபர்ஸ்ட் பிக்சர் மில்க் இருக்குது, தென் சிப்ஸ், தென் சாக்லேட்ஸ், இதில் நமக்கு கவு கிட்டேருந்து மில்க் கிடைக்கும். ஸோ மில்கை நீங்கள் சர்க்கிள் பண்ணிக்கிடணும். நெக்ஸ்ட் ஒன் ஹென்,
ஹென் கிட்டேருந்து நமக்கு என்ன கிடைக்கும், ஹென் நமக்கு எப்படி யூஸ் ஆகுது, ஆப்பிள், எக், பலூன், இந்த த்ரீ பிக்சர்ஸ் இருக்குது. ஸோ ஹென் கிட்டேருந்து நமக்கு எக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், எக்கு பிக்சரை சர்க்கிள் பண்ணிக்கிடணும். ஸோ இதே மாதிரி இந்த அனி இது ஃபார்ம் அனிமல்ஸ்னு இல்லாமல் ஒயில்டு அனிமல்ஸும் கொடுப்பாங்க. ஸோ ஒயில்டு அனிமல்ஸும் வரலாம். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க, ஃபார்ம் அனிமல்ஸோட யூசஸ், தென் ஒயில்டு அனிமல்ஸோட ஹோம்ஸ் கொடுக்கலாம், இல்லை ஃபுட்டு கொடுக்கலாம் ஹோம் ஒயில்டு அனிமல்ஸோட. ஸோ அதையும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. இதே இப்படியே வருங்கிறது கிடையாது. ஸோ இது ஒரு மாடல் தான், இந்த மாடலோட வச்சு தான் நீங்கள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நைன்த் ரோமனில் ஏ, நைன்த் ரோமனில் ஏ, டிக் இஃப் த ஃப்ரூட் ஹேஸ் ஒன் சீட் அண்ட் சர்க்கிள் இஃப் இட் ஹேஸ் மெனி சீட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெனி சீட்ஸ், ஒன் சீட், சிங்கிள் சீட் ஃப்ரூட்டுன்னு நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஆல்ரெடி ட்ராயிங் நோட்லேயும் ட்ரா பண்ணியிருக்கீங்க மெனி சீடட் ஃப்ரூட்ஸ் எல்லாம், அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ அந்த பிக்சர்ஸ் எல்லாம் இதில் இருக்குது பாருங்க, என்னென்ன பிக்சர்ஸ் இருக்குது, வாட்டர் மெலன், பப்பாயா, ஆப்பிள். ஸோ இந்த த்ரீ ஃப்ரூட்ஸுமே மெனி சீடட் ஃப்ரூட்ஸு. மற்ற ஃப்ரூட்ஸ் எல்லாம் மேங்கோ, ப்ளம், அவகேடோ, இது எல்லாமே சிங்கிள் சீட் ஃப்ரூட். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கிடணும், ஒன் சீட் ஃப்ரூட் எல்லாமே டிக் பண்ணிக்கிடணும், மெனி சீட் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே சர்க்கிள் பண்ணிக்கிடணும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? இதே பிக்சர்ஸ் வராது, வேறு ஃப்ரூட்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணி அது சிங்கிள் சீடாக மெனி சீடான்னு நீங்கள் பார்த்துக்கிடணும், சரியாம்மா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பி, பீல மேட்ச் த திங்ஸ் தட் யூஸ்டு வித் கரெக்ட் ஃபெஸ்டிவல்ஸ். உங்களுக்கு ஆல்ரெடி ஃபெஸ்டிவல்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன், டீச் பண்ணியிருக்கேன். ஃபெஸ்டிவல்ஸ்னால் செலிப்ரேஷன்ஸ், செலிப்ரேட் பண்ணுறது தான் ஃபெஸ்டிவல்ஸ், ஓகேவா? இதில் லெஃப்ட் சைடில் ஃபெஸ்டிவல்ஸ் கொடுத்துருப்பாங்க, என்ன ஃபெஸ்டிவல் நம்ம செலிப்ரேட் பண்ணுமோ அது கொடுத்துருப்பாங்க. ரைட் சைடில் அந்த ஃபெஸ்டிவல் ரிலேட்டடாக நம்ம அன்றைக்கி என்ன மெயினாக என்ன யூஸ் பண்ணுவோம், என்ன இது அது ஃபேமஸ், என்ன திங்ஸ் வந்து அது ஃபேமஸோ அது கொடுத்துருப்பாங்க, கொலாப்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இதில் ஃபர்ஸ்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள் வந்து ஒரு பாய்க்கு ராக்கி கட்டுறாங்க, ரக்ஷாபந்தன் தானே, ரக்ஷாபந்தனுக்கு ராக்கி கட்டுறாங்க. ஸோ அதுக்கு ராக்கி வேணும் இல்லையா? அதுக்கு ரைட்ஸ், அதுக்கு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா செகண்ட் பிக்சர் தான் ராக்கி நிறையா இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பிக்சருக்கும் செகண்ட் பிக்சருக்கும் மேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் பிக்சர் பாருங்கள், லெஃப்ட் சைடில் பொங்கல் செலிப்ரேஷன். ஸோ பொங்கல் செலிப்ரேஷனுக்கு மெயினாக என்ன இருக்கும், கரும்பு, பொங்கல் பானை, இதெல்லாம் லெஃப்ட் ரைட் சைடு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதில் மேட்ச் பண்ணிக்கிடணும். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்க்கு மெயினாக என்ன இருக்கும், யா கிறிஸ்மஸ் ட்ரீ, எக்ஸ்மஸ் ட்ரீ இருக்கும் இல்லையா, அப்புறம் ஸ்டார்ஸ் இருக்கும், தென் லைட்ஸ் எல்லாம் இருக்கும், கிஃப்ட்ஸ் இருக்கும். ஸோ அதோட மேட்ச் பண்ணிக்கிடணும். சாண்டா கிளாஸ் இருக்கும், இதே பிக்சர்ஸ் தான் வரும், இதே ஃபெஸ்டிவல்ஸ் தான் வரும்னு இல்லை, வேறு பிக்சர்ஸ் வேறு ஃபெஸ்டிவல்ஸ் வரும். நீங்கள் அதை கண்டுபிடிச்சி அதை கரெக்டாக அந்த ஃபெஸ்டிவல் திங்ஸோட மேட்ச் பண்ணணும், சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டென்த் ரோமன். டென்த் ரோமனில் ரீட் த ஃப்ரூட்ஸ் நேம் அண்ட் மேட்ச் இட் வித் த கரஸ்பாண்டிங் பிக்சர். இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் ரீட் பண்ணிங்க இல்லையா, அதே மாதிரி தான் இதில் ரீடிங், ரீடிங் தான் இம்பார்ட்டன்ட். ரீட் பண்ணி அந்த ஃப்ரூட்டை நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டை நம்ம ரீட் பண்ணலாம், PAPAYA, பப்பாயா. ஸோ பப்பாயா எங்கே இருக்குது, அதோட மேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃப்ரூட் ரீட் பண்ணலாம், GR GR APES, கிரேப்ஸ். ஸோ கிரேப்ஸ் எங்கே இருக்குது, அதோட மேட்ச் பண்ணிடணும். நெக்ஸ்ட் ஃப்ரூட் நேம் BANANA, பனனா. ஸோ பனனாவோட மேட்ச் பண்ணிடணும். நெக்ஸ்ட் ஃப்ரூட் APPLE, ஆப்பிள். ஸோ ஆப்பிள் ஃப்ரூட் எங்கே இருக்கோ அதோட மேட்ச் பண்ணிடணும். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் ORANGE, ஆரஞ்ச். ஸோ ஆரஞ்ச் ஃப்ரூட்டோட மேட்ச் பண்ணிடுங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் லாஸ்ட் ரோமன், லெவன்த் ரோமன், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கு என்ன பிடிக்கும், கலரிங் பிடிக்கும் இல்லையா ரொம்ப? ஸோ அதுதான் இது, கலர் த பிக்சர். ஸோ இதில் ட்ரீயும் பலூன் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி கலர் பண்ணணும் இதில் அழகாக நீட்டாக. இதே பிக்சர்ஸ் வராது, வேறு பிக்சர்ஸ் தான் வரும். ஸோ என்ன பிக்சர் கொடுத்துருக்குறாங்களோ அதுக்கு நீட்டாக அழகாக கலர் பண்ணிவிடுங்க, சரிங்களா? அகைன் நான் ஒன் டைம் சொல்கிறேன், இது வந்து நோட்புக்கில் நம்ம இந்த தடவை ரைட் பண்ண போகிறதில்ல, க்வெஸ்சன் பேப்பர் ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதில் ரைட் பண்ணி லாஸ்ட் எக்ஸாம் ஃபினிஷ் பண்ணதும் சாட்டர்டே அப்போ ஸ்கூலில் வந்து பேப்பர்ஸ் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணிடணும், அதுதான். ஓகே குட்டீஸ், ஆல் த பெஸ்ட், நல்லா படிங்க, சரியா? ஓகே, திஸ் இஸ் த ரிவிஷன். நம்ம இன்றைக்கி என்ன ரிவிஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா, லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் ரிவிஷன் பண்ண போகிறோம். லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் தான் பண்ண போகிறோம்.
ஸோ லிவிங் திங்ஸ்னால் என்ன, நான் லிவிங் திங்ஸ்னால் என்ன, எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது தான் மேம் இன்றைக்கி நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். பார்க்கலாமா எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத பார்க்கலாமா? இதில் லிவிங் திங்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா ப்ரீத் பண்ணும். லிவிங் திங்ஸ்னால் என்னென்ன பண்ணும், ப்ரீத்திங், ஈட்டிங், வாக்கிங், என்னென்ன பண்ணும், லிவிங் திங்ஸ்னால் ப்ரீத் பண்ணும், ஈட் பண்ணும், வாக் பண்ணும். ஸோ இன்னும் நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்குது, அது என்னங்கிறத பார்க்கலாம். லிவிங் திங்ஸ்னால் ஸ்லீப்பிங், என்னம்மா ஸ்லீப்பிங், க்ரோயிங் அப், ஸ்லீப்பிங், க்ரோயிங் அப், என்னென்னா லிவிங் திங்ஸ்னால் ஸ்லீப் பண்ணும், ப்ரீத் பண்ணும், ஈட் பண்ணும், மூவ் பண்ணும், ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணும், தென் க்ரோயிங் அப். நீங்கள் ஃபஸ்ட்டு பேபியாக இருந்திருப்பீங்க, அப்புறம் அதுக்கு கொஞ்சம் பிக், அதுக்கப்புறம் கொஞ்சம் பிக், அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வந்து அதுக்கப்புறம் இன்னும் பெரிய அண்ணாவாக மாறுவீங்களா, பெரிய பாய், பெரிய கேர்ளாக மாறுவீங்களா, அந்த மாதிரி வளர்றது, அதை தான் நம்ம க்ரோயிங் அப்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே பண்ணுறது எல்லாமே லிவிங் திங்ஸ். இது எதுவுமே பண்ணாமல் இருந்த பிளேஸ்லேயே இருக்கிறது, இது எதுவுமே பண்ணாதது எல்லாமே நான் லிவிங் திங்ஸ்ன்னு சொல்லுவோம். லிவிங் திங்ஸ்னால் என்னென்ன பண்ணும், ப்ரீத்திங், ஈட்டிங், ஸ்லீப்பிங், வாக்கிங், க்ரோயிங் அப், இது எல்லாமே லிவிங் திங்ஸ் பண்ணுறது எல்லாமே. இது எதுவுமே பண்ணாதது நான் லிவிங் திங்ஸ். இப்போ ஒரு ஒர்க் ஷீட் பார்க்கலாம் மேம் சொல்கிறேன். அதில் நம்ம லிவிங் திங்ஸ் எல்லாம் சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் பால், பேண்டா, ரோப், ஸ்பைடர் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எதெல்லாம் லிவிங் திங்ஸோ அதெல்லாம் சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம இதை என்ன பண்ண போகிறோம், சர்க்கிள் பண்ண போகிறோம். ஸ்பைடர் இருக்குது, கைட் இருக்குது, ட்ரீ, புக், டாக், ஸ்னேக், இதில் மேம் பண்ணியிருக்கேன் பாருங்கள், சர்க்கிள் பண்ணியிருக்கேன்னா இது எல்லாமே லிவிங் திங்ஸ். பேண்டா இருக்கு இல்லையா, பேண்டா ப்ரீத் பண்ணும், ஈட் பண்ணும், ஸ்லீப் பண்ணும், இது எல்லாமே பண்ணும் இல்லையா. நெக்ஸ்ட் ஸ்பைடரும் அதே மாதிரி தான், ட்ரீ, ட்ரீயும் அதே மாதிரி தான், ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் மூவ் பண்ணாது பட் ப்ரீத், க்ரோயிங் அப், இதெல்லாமே இருக்கும். ஸோ அது லிவிங் திங். தென் டாக், ஸ்னேக், இதுவுமே லிவிங் திங்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி சம் பிக்சர்ஸ் தான் மேம் ஆல்ரெடி உங்களுக்கு ரிவிஷன் பண்ணிட்டேன் குவஷ்சன் பேட்டர்னில். ஸோ எப்படி லிவிங் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸ் கண்டுபிடிக்கிறது, மற்ற பால், ரோப், கைட், புக், இது எல்லாமே எதுவுமே பண்ணாது. ஸோ இது எல்லாமே நான் லிவிங் திங்ஸ், இப்படி தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கிடணும். ஓகே குட்டீஸ்.